நீலகிரி எல்லை சோதனை சாவடிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருக்கும் வாகனத்திற்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. எல்லை சோதனை சாவடியில் சரியான முறையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு இல்லாததால் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவும் வாகனத்தில் உபயோகிக்கும் பிளாஸ்டிக்கை கீழே வீசினால் நடவடிக்கை எடுப்பதில் தவறில்லை. ஆனால் நகராட்சி ஊழியர்கள் வாகனத்திற்குள் ஏறி அராஜகம் செய்வது தவறான செயல் எனவும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். Fine, 1000 rupees. What is the useful? This is wrong. Very, very wrong. If we are throwing the road, it is they can find it. This is inside the inside the bus. What is the use? தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். ஒகேனக்கல்லில் உள்ள தொங்கு பாலம் பகுதியில் படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்த சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்து சீனி அருவி, மெயின் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். புலிசோலை, வெள்ளி நீர்வீழ்ச்சி, ஏரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கோடை வெயில் தாக்கு மற்றும் வார விடுமுறையை அடுத்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பகோடா பாயிண்ட், லேடிஸ் சீட், மஞ்சக்குட்டை, காட்சிமுனை, சேர்வராயன் கோவில் உள்பட பல இடங்களுக்கும் சென்று சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு களித்தனர். இதன் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.